அது கிடைச்சா இன்னொரு பக்கம் நாச்சியார்ல சூரிய கலாக்கும் அது இன்னொரு பக்கம் இருக்கு அந்த பக்கம் நிறைய நிச்சயமா கலப்பாங்க நீங்க விருதுநகரை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம் இல்ல ஒரு மாநில அரசியல வந்து நம்ம முழுமையா காமிக்கணும் போது ஒரு மாவட்ட அரசியலுக்குள்ள சொல்லும் போது எனக்கு அது ரொம்ப எளிமையா இருந்துச்சு ஒரு சேர்மனோ அந்த அந்த கவுன்சிலரை வந்து ஹேண்டில் பண்றது ஸோ ஒரு மாவட்ட அரசியல் சொல்லணும்னு இது வரைக்கும் நான் சொல்லாத ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கலம் நான் தேர்ந்தெடுக்கிறேன் இப்போ சுந்தரபாணியில் வந்து தேனி பேக்ராப்ல பண்ணேன் இதுக்கு அதில் நினைக்கிறதில் வந்து கோயம்புத்தூர் பேக்ராப்ல பண்ணேன் இல்லை அப்படி இல்லை எல்லா மொத்த அரசியல்வாதியும் அங்கங்கே வருவாங்கண்ணே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஞாபகம் வரும் அதுதான் நான் அன்னைக்கு ட்ரெயின் லான்ச்லேயே சொன்னேன் மொத்த 30 பேரோட அரசியலை எனக்கு நான் உள்வாங்கினதை உங்கள் முன்னாடி நான் கொண்டாந்து வச்சுருக்கேன் அது ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு அரசியல் தலைவரோ ஒரு அரசியல்வாதியோ உங்களுக்கு ஞாபகப்படுத்துன்னு சொன்னேன் உங்களுக்கு நிறைய வயதான அரசியல் பெருந்தலைவர் எல்லாருமே சக்கர நாற்காலியா இருக்காங்க நான் எடுத்துக்கிட்டது வந்து ஒரு ஏஜை காமிக்கணும் அவர் வந்து ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்க ஒரு சீனியர் பதவியில் இப்போ இல்லாத ஒருத்தர் காமிக்கணும் போது எல்லாரும் நடந்துக்கிட்டு தான் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக நான் தெரிஞ்சுக்கிறேன் பிரபாகரனே நீங்கள் உங்கள் நாச்சாரியும் சூரியகலாவையும் காட்டினீங்க அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லார் மனசுலையும் சசிகலா ஜெயலலிதா தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா டைலாக்கே சூரியகலா பேசும்போது மக்களால் நான் மக்களுக்காக நான்ன்ற டைலாக்லாம் இதில் கொண்டு வந்திருக்கீங்க மாற்றி நமக்கு தெரிஞ்சது வந்து ஒரு ஜெயலலிதா மேடமும் சசிகலா மேடம் தான் நம்ம ஏன்னா தமிழ்நாட்டு பொலிட்டிஷியனா இருக்கிறதுனால ரொம்ப ஃபெமிலியரா நம்ம பத்திரிகையில தொடர்ந்து அவங்களை பத்தி செய்திகளும் இதுகளும் படிக்கிறதுனால அப்படி ஞாபகப்படுத்தலாம் அவங்களும் சில சில உதாரணங்களுக்கு இருக்காங்க நிறைய நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல போனீங்கன்னா எத்தனையோ பெண்கள் சேர்மனா இருக்காங்க என்னோட ரிலேட்டிவ்லயே சேர்மன் இருக்காங்க எனக்கு பெரியமா வேணும் நான் அவங்ககிட்ட நிறைய ஒரு அரசியல் எப்படி பண்ணுவாங்க அவங்க பதவிக்கு ஒவ்வொருத்தரும் அந்த போஸ்டிங்காக என்னென்ன அரசியல் நடக்கும்னு நான் பக்கத்தில் இருந்திருக்கேன் ஸோ அப்படி நிறைய ரெஃபர் எடுத்திருக்கோம் நீங்கள் உடன்பிறவா சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு வேற அவர் டைலாக் வருது அதில் ஆமாம் அதெல்லாம் ஏற்கனவே பத்திரிகைகள்லாம் வந்திருக்கு அவங்களெல்லாம் சொல்லி அதெல்லாம் சொல்லி தான் வந்தது அது இல்லை அதெல்லாம் மொத்த நிறைய பேர் ஞாபகப்படுத்துவாங்க நீங்கள் அவங்கள மட்டும் நம்ம கார்னர் பண்ணுன்றது இல்லை நீங்கள் நிறைய அரசியல்வாதிகளுடைய பெசம்பிள் உள்ள இருக்கு நிறைய அரசியல்வாதிகளுடைய சூழல்கள் இருக்கு பதவிக்கு வரும்போது யாராலும் நான் சொல்லியிருக்கேன் அதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு வந்து சேர்ந்ததுனால அப்படி வருது நான் நினைக்கிறேன் 5 பாகத்துல வந்து பாட்டில் எபிசோட் வந்து அப்படி ஒரு உறவே இருந்திருக்காரு அந்த கதையில ஆள அரசியலுக்கு பிரவச்சா துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஆமா இல்லை மொத்த அரசியல் தலைவர்கள் ஒவ்வொரு சூழலும் நான் எடுத்திருக்கும் போது ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் நம்ம ட்ரெயிலர் கன்சிலே சொல்லலைண்ணா நிறைய வார்த்தைகள் நிறைய பேர் சொன்ன ஒரு டைலாக்காக இருக்கட்டும் நிறைய விஷயங்களாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ஞாபகப்படுத்தும் அப்படின்னு நான் சொன்னேன் எஸ்எஸ்ஆர் வந்து ரூலிங் பார்ட்டிக்கு வச்சிருக்கீங்க எதிர்கட்சிக்கும் ஒரு இது இவரை வச்சிருக்கீங்க இப்போ அவங்க ரெண்டு பேரையும் உருவகப்படுத்தினால இது திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் மீன் பண்ணுது அப்படின்னு நினைக்கலாம்ல ஏன்னா நீங்கள் ரெண்டு பேருமே உருவகப்படுத்துறீங்க கதாநாயகனையும் உருவகப்படுத்துறீங்க வில்லனையும் உருவகப்படுத்துறீங்க இல்லை அதாவது இது நீங்கள் கேட்குறதுக்காக நான் சமாளிக்கிறதுக்காக சொல்கிறது கிடையாது நாங்கள் இது விஷயமா நிறைய ஆர்டிஸ்டோட ஃபோட்டோ கேட்டோம் ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்டுக்கு நாங்கள் வந்து சென்சார் போகும்போது அதுக்கான ரெஃபர் கடிதம் இருக்கணும் அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் நாங்கள் யார் ஃபோட்டோவும் நாங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படி நாங்கள் இன்னும் ஒரு 4-5 பேரை நாங்கள் முயற்சித்தோம் இப்போ அசோகன் சாருடைய பையன் அவர் வந்து திரைத்துறையில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஈஸியாக அவருடைய அனுமதி கிடச்சிச்சு ஸோ அவருடைய ஒரு லெட்ரு சைன் எல்லாமே வாங்கினோம் அதே மாதிரி எஸ்எஸ்ஆர் சாருடைய சன் கண் சார் வந்து எங்களுக்கு ரொம்ப பழக்கம் ஸோ அவர்கிட்ட கேட்கும் போது எங்களுக்கு கிடச்சிச்சு அப்படி தான் இதில் உள்ள கொண்டு வந்தோம் இந்த திட்டமிடலையும் அதில் இல்லை நான் வந்து படத்தை வச்சதுக்காகவே கேட்கல சரி
அந்த கேரக்டர் உருவப்பட்டு இருக்கிறது ரூலிங் பார்ட்டி அப்போசிஷன் பார்ட்டி அதுதானே. அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்றம் திமுக தான் மாறி மாறி வந்திருக்காங்க. இந்த ரெண்டு பேரை தான் நீங்க மாறி மாறி சொல்றீங்க. நிறைய மாவட்ட அரசியல தான் அது பதிவு பண்ணிருக்கேன். மாவட்ட அரசியல் மத்திய அரசியல் தான் அதிகமா காமிச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டு உருவாக்கி ஒரு மாவட்டத்தினுடைய கதையாக நான் தழுவி எடுத்திருக்கேன். குறிப்பிட்ட யாரையும் இதுல நான் ஃபாலோ பண்ணல. அந்த காட்சிகளுக்கு அந்த திரைக்கதைக்கு நிச்சயமா இல்ல. நீங்க அப்படி உருவப்படுத்த வேணானே எனக்கு. நீங்க வந்து நான் நீங்க இருக்க தைரியத்துலதான் ஒரு தமிழ்நாட்டு அரசியல் எடுத்து முன்னோடி சொல்லியிருக்கிறேன். நீங்க நீங்க எனக்கு எதிராக ஒன்று சொல்லி சொல்லிட்டு போயிடறாங்கன்னா அப்படி அந்த நோக்கம் கிடையாது. இல்ல இல்ல அப்படி இல்ல. அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமதாஸ் ஐயா கூட சில நேரங்களில் சேர்ந்ததான் உட்காந்துருப்பாரு, சில நேரங்களில் எழுதிப்பாங்க, அப்படிலாம் நிறைய இருக்காங்க. அது குறிப்பிட்டு நீங்க அப்படி சொல்லி ஒரு நல்ல ஒரு கதையை ஒரு அரசியலுடைய ஒரு பக்கத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் எடுத்திருக்கேன். இல்ல இல்ல நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க இல்லையா, அப்படி நினைச்சு நம்ம இல்ல இல்ல அதுதானே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிறைய இருக்காங்க அப்படி. அந்த வயதான ஒரு ஸ்டேஜுக்கு வர அரசியல்வாதி எல்லாருமே அதை பயன்படுத்துறாங்க இல்லையா. அப்படித்தான் நாங்க எடுத்துக்கிட்டோம். அது நீங்க குறிப்பிட்டு சொல்லும் போது தவறா போய் சேர்ந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக நான் ஒரு